Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு கார் இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல எப்படி ரினியூவல் பண்றதுன்னு பார்க்க போறோம். மிக குறைந்த கட்டணம் கொடுத்து எப்படி ஆன்லைன்ல வந்து பெஸ்ட் ரேட்ஸ் செக் பண்ணிட்டு என்னென்ன டைப் ஆஃப் கார் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு பார்க்க போறோம். அது இல்லாமல் என்ன பேசிக்காக உங்களுக்கு தேவை ஒரு கார் இன்சூரன்ஸை ரினியூ பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் போய் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கார் இன்சூரன்ஸ் பாலிசியும் நீங்கள் டவுன்லோட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். வாங்க போய் வீடியோக்குள்ளார ஃபுல்லாக பார்க்கலாம். கூகுள் சர்ச்சுக்கு போயிட்டு ரெனியூ கார் இன்சூரன்ஸ் ஆன்லைன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட சர்ச் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அந்த பாலிசி பஜார் இண்டிவிஜுவல் கம்பெனியோட உங்களுக்கு வந்து இது கூட லிங்க் கூட இங்கே காமிப்பாங்க. இதில் சர்ச் ரிசல்ட்ஸில் இப்போ ஐசிஐசிஐ லொம்பார்ட் இருக்குது, இப்கோ டோக்கியோ இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் வந்து ஜென்ரிக்காக இருக்குது. பாலிசி பஜார் .com-னா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லா இன்சூரன்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த பெஸ்ட் ரேட்டுன்னு கொடுப்பாங்க. இந்த லலிதா ஜுவல்லரியில் ஆடில் சொல்கிற மாதிரி கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போய் கம்பேர் பண்ணினா எல்லா இதுக்கும் நீங்கள் தனித்தனியாக போய் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இதில் கம்பேர் இதில் வந்து நீங்கள் உங்களோட கார் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பாலிசி பஜாரில் போட்டுட்டா உங்களுக்கு வந்து பெஸ்ட் இன்சூரன்ஸ் எல்லா இன்சூரன்ஸோட லிஸ்ட்டு கொண்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளோ, உங்களுக்கு எது நம்பிக்கையான ஒரு இன்சூரன்ஸாக இருக்கோ அந்த பாலிசி ரேட்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கட்டணும்னு, அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒன்று இருக்குது, இன்சூரன்ஸ் தேக்கோன்னு ஒன்று இருக்குது, இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் ஆக்சுவலி செலக்ட் பண்ணி வச்சுட்டேன், பாலிசி பஜார் வச்சுருக்கேன். கவர் ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து இது மாதிரி சர்ச் பண்ணி சொல்லிவிடும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் தேக்கோன்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது டைப்ஸ் ஆஃப் கார் இன்சூரன்ஸ் என்ன இருக்குது. ரெண்டே ரெண்டு டைப் மெயினான டைப் இருக்குது. ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டின்னு இருக்குது, இன்னொன்று வந்து காம்ப்ரிஹென்சிவ் கவரேஜ்னு இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்சிவ் தான் எல்லாருமே வாங்குறது இப்போ. ஸோ ரொம்ப கம்மி பேர் தான் தேர்ட் பார்ட்டிக்கு போவாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் பிளான்னா என்னென்னா இன்க்ளூட்ஸ் தேர்ட் பார்ட்டியும் இன்க்ளூட் பண்ணும், நம்ம செல்ஃப் டேமேஜையும் இன்க்ளூட் பண்ணிடும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் யுவர் கார் ஃப்ரம் டேமேஜ் இன்க்ளூடிங் ஃபயர், வயலன்ஸ், ஏதாச்சும் மரம் வந்துச்சு, ஃப்ளட்டு, தெப்ட்டு வந்தால் கூட கவர் பண்ணிவிடும். ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா உங்கள் காரு, உங்கள் டிரைவர், பேசஞ்சர்ஸு, அது இல்லாமல் தேர்ட் பார்ட்டி டிரைவர் பேசஞ்சர் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும். காம்ப்ரிஹென்சிவ் பிளான்னா இல்லை நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வந்து ஒன்லி லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் யோர் கார், அதாவது நீங்கள் ஆக்சிடென்டில் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு என்னென்ன டேமேஜஸ் இருக்கோ அது மட்டும்தான் உங்கள் பாலிசி கவர் பண்ணும். உங்கள் செல்ஃப் இது எதுவுமே கவர் பண்ணாது. கார் ஆப்ரேட்டட் வித்தவுட் அ தேர்ட் பார்ட்டி வில் பி கன்சிடர் இல்லீகல். ஸோ எப்பயுமே நம்ம போகிறது வந்து காம்ப்ரிஹென்சிவ் தான் போகணும். ஆக்சுவலி நீங்கள் தேர்ட் பார்ட்டி மட்டுமே எடுத்துக்கலாம், கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் எல்லாருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெஸ்ட் என்னென்னா ரெண்டுமே கவர் ஆகணும். உங்கள் இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் யார் என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேது, அவங்க பாட்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ நம்ம தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போவோம், கேரேஜுக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ்க்கெலாம் கொடுக்கும்போது நம்ம என்னென்ன டேமேஜஸ் இருக்கோ அது மட்டும்தான் கவர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட் பண்ணால் அவனோ போயிட்டு அங்கே போயிட்டு அவன் இன்சூரன்ஸில் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா பண்ணிக்குவாங்க. இல்லை நம்ம தேர்ட் பார்ட்டி இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒன்றுமே பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஸோ அது மாதிரி தான் அஃபோர்டபுளாக இருக்கும். கவர்ஸ் இன்ஜுரி அண்ட் டெத்து, ப்ராப்பர்ட்டி டேமேஜ், சூட்டபிள் ஃபார் ஓல்டு வெஹிக்கிள்ஸ், பழைய வெஹிக்கிள்ஸாக இருந்தால் சூட்டபிளுங்கிறாங்க. பட் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் தான் எடுக்கணும் நம்ம. ஸோ இந்த பாலிசி நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெயினாக என்னென்ன தேவை கையில் இருக்கணும் அப்படின்னா ஓல்டு பழைய இருக்கிற இப்போ பாலிசியோட பாலிசி நம்பர் இருக்கணும், கார் இன்சூரன்ஸ் பாலிசியோட நம்பர் இருக்கணும், எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அந்த பாலிசி எப்போ எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ எக்ஸ்பயரி டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் கார் வந்து பழைய காராக இருந்தால் ஏதாச்சும் டேமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பயரி டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாலிசி எடுக்க போனீங்கன்னா அவங்க வந்து கார் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்காக வந்துட்டு பின்ன பாலிசி ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ தொகை கட்டணும், ஏன்னா வண்டியில் இருக்க டேமேஜஸ்லாம் அவங்க கேல்குலேட் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ நேம் ஆஃப் தி பாலிசி ஹோல்டர், யார் பாலிசி பேரில் இருந்து இந்த வண்டி யார் பேரில் இருக்கோ அவங்க தான் எடுக்கணும். கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும், கார் மேக் அண்ட் மாடல் வேணும், இன்ஜின் நம்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்சி புக்கிலே மெயினாக கிடச்சிரும். மேனுஃபேக்சரிங் இயர், டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அதான் இதுலேயே ஆர்சி புக்கில் இருக்கும். அப்புறம் வந்து ப்ரீவியஸ் நோ கிளைம் போனஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5-6 வருஷமாக பாலிசியை ரினியூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிசி எதுவுமே கிளைம் பண்ணியிருக்கே மாட்டீங்க வருஷம் வருஷம். ஸோ அந்த இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது ப்ரீவியஸ் பாலிசியில் உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு அதெல்லாம் ரெடியாக கையில் வச்சுக்கணும். நீங்கள் அதை வச்சதுக்கப்புறம் இங்கே சர்ச் பண்ணியாச்சு, அது மாதிரி இங்கே போகிறேன் நான்.
என்னோட வண்டி நம்பர் எனக்கு தெரியும், ஸோ வண்டி நம்பரை நான் போட்டேன். ஸோ பியூ இன்ஸ்டன்ட் கோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பேரலாக இதுலேயும் நான் வண்டி நம்பர் போட்டேன், வியூ கோட்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து ஃபெச் பண்ணும். சில இது வந்து ஃபுல்லாக வந்துடும் டீட்டெயில்ஸு, இல்லைன்னா நம்மளை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஓகே இதில் வந்து எந்த பிராண்ட்னா மாருதி வண்டி, ஆல்டோ. ஸோ ஆல்டோவில் வந்து பெட்ரோல், வெறும் பெட்ரோல் வண்டி. அதில் வந்து என்ன வேரியண்ட்டுன்னு கேட்பாங்க, விஎக்ஸ்ஐ 2018 மாடல், நாட் எக்ஸ்பேட். அப்புறம் நம்ம மொபைல் நம்பரை கொடுக்கணும். வியூ கோட்ஸ், ஸோ அது மாதிரி கோட்ஸ் கொண்டு வரும். அதே மாதிரி இங்கே வந்து பேர் கேட்குது. ஸோ நம்ம வந்து பேரை ஃபுல் நேம், யார் பாலிசி ஹோல்டரோ அவங்க நேம் இங்கே கொடுத்துருவோம் நம்ம. அதே மாதிரி இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்றோம். அண்ட் மொபைல் நம்பர், ஸோ வீல் ப்ரைஸஸ் கொடுத்துட்டா. டூ யூ பை கார் பிஃபோர், என்ன டேட் கேட்குது, இல்லை. ஸோ எப்போ வந்து பாலிசி எக்ஸ்பயர் ஆகுது, ஏதாச்சும் கிளைம் பண்ணியிருக்கீங்களா ப்ரீவியஸ் பாலிசிலன்னு கேட்குது. நோ, நான் பண்ணதில்லை இது வரைக்கும். ஸோ அப்போ வந்து அதை கால்குலேட் பண்ணிவிட்டு பாலிசி சொல்லும். வாட் டைப் ஆஃப் பாலிசி டிட் யூ பை லாஸ்ட் இயர், ஸோ காம்ப்ரிஹென்சிவ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீ செலக்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. insurancedeco.com இது மூணாவது வெப்சைட்டு. ஸோ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, செலக்ட் ஆக முடியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இங்கே ஆல்ரெடி பாப்புலேட் ஆகிடுச்சு, அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இதை வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், வருதான்னு பார்ப்போம். ஸோ வந்துருச்சு, ரிஃப்ரெஷ் பண்ணோடனே அது வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். மூணு வெப்சைட் நான் போயிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் வரும். என்னோட வண்டி இது போட்டேன், டீட்டெயில்ஸ் எல்லாம். ஐடிவினா இன்சூரன்ஸ் இது டிஃபைன்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து வண்டிக்கு எவ்வளோ வந்து வேல்யூ வச்சுக்கலான்னு விரும்புகிறீங்க. உங்கள் வண்டி இன்கேஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா இவ்வளோ வேல்யூ எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஒரு டிப்ரிசியேஷன் வேல்யூ மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஒன்று வந்து டிசைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வச்சுக்கோங்க. லோவஸ்ட் ஐடியாவோ இல்லைன்னா நீங்கள் சூஸ் கூட பண்ணிக்கலாங்க. இல்லை என் காருக்கு ஒரு நல்ல ரேட் போகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ரேட் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேங்க. நான் சொல்கிறேன், ஓகே எனக்கு 2,20,000க்கு தான் ஐடிவி வைக்கணும், என்னோடய வண்டியோட வேல்யூ என்ன கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கணுங்க. ஸோ அது இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நிறையா டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணல, என்டர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் லாஸ்ட்டு வந்து டிடியூ மேக் நோ 25% கிடச்சிது, அப்டேட் பண்ணுறாங்க. சாரி 25% ஏன் அப்டேட் ஆக மாட்டுது. ஓகே இப்போ கரெக்டாக கரண்ட் இது வந்து 35 செட் பண்ணியிருக்காங்க. பிளான் டைப்பு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இன்சூரன்ஸ் கவர் ஃபாக்ஸில் போயிருக்கேன். நான் இங்கே காம்ப்ரிஹென்சிவ் செலக்ட் பண்ணியிருக்கேன், லோவஸ்ட் ஐடிவி வேல்யூ போட்டிருக்கேன். இல்லை நான் வந்து செட் பண்ணிக்கிறேங்க, நான் 2,20,000 என்னோடய வெஹிக்கிளோட வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். செட் திஸ் வேல்யூ. அப்புறம் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் கவரும் எனக்கு வேணும். ஜீரோ டெப் வந்து ஆட்ஆன்ஸ்னு இருக்குது, ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நோ ப்ரீவியஸ் என்சிபி, கரண்ட் நியூ என்சிபி 35% ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஆட் ஆன் கவர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், எனக்கு வந்து 24 hours ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வேணும். நான் ரெகுலராக வண்டி ஓட்டுறாளாக இருந்தால், நான் எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ்லாம் போய் வண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா எனக்கு வந்து அங்கே வந்து 24/7 வண்டியை வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போய் திருப்பி உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டேலேருந்து எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இன்ஜின் ப்ரொடெக்டர் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஜின் ப்ரொடெக்டர் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க என்னன்ட்டுன்னு. இன்ஜின் ப்ரொடெக்டர்னால் உங்களுக்கு வந்து இன்ஜின் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அது யூஸ்வலாக கவர் ஆக பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வேர் அண்ட் டயர் ரொம்ப நாள் யூஸ் ஆகி இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட நீங்கள் இதில் கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்சியூமபிள்ஸ்னு இருக்குது, ரொம்ப வாஷர்ஸு, க்ரீஸு, லூப்ரிகன்ஸ் ஏதாச்சும் கன்சியூமபிள் இன்ஜினியர் ஆயில் ஏதாச்சும் மாற்றணும் அந்த ஆக்சிடென்ட்னாலன்னா அதையும் வந்து செலவெல்லாம் மாற்றிடுவாங்க. அதே மாதிரி கீ அண்ட் லாக் ரீப்ளேஸ்மெண்ட், இன்கேஸ்
யுவர் கீஸ் ஆர் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் ஏதாச்சும் ஆச்சுன்னா அதையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பர்சனல் ஆக்சிடென்ட் கவர், அது வந்து நல்லது. பர்சனலாக நீங்கள் வண்டி ஓட்டிட்டு போங்க, ஏதாச்சும் கவர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். பேசஞ்சர் கவர் தேவை. ஸோ சம் இன்சூர் வந்து எவ்வளோ வேணும், மேக்ஸிமம் 50,000 மினிமம் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மேக்ஸிமம் போட்டிங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நான் 50,000 போட்டுக்கிறேன். டிரைவர் கவர், நான் வந்து டிரைவர் வச்சு தான் வண்டி ரெகுலராக ஓட்டுறேன்னா டிரைவர் கவரும் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆன்ஸ், அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் பெனிஃபிட் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா செலக்ட் பண்ணாமல் கூட விட்டுக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிலேட்டடாக பிளான்ஸ் வந்து உங்களுக்கு காட்டிடும், உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குன்ட்டுன்னு. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு எது ரீசனபிளாக தெரியுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாலிசி பஜாரில் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், இது ஒன்று பாலிசி அப்டேட் ஆக மாட்டேது. ஓகே, ஓன் டேமேஜ் தான் காட்டுதுங்க, அது நான் அப்டேட் பண்ணணும். நான் எடிட், ஓகே, க்ளோஸ், ஜனவரி 2018. அப்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து தப்பாக போட்டிருக்கீங்க, அதையும் தப்பு கரெக்ட் பண்ணிக்கணும். பிப்ரவரி 1 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு. ஓகே, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மூணு வெப்சைட்லேயும் வந்து கார் இன்சூரன்ஸ் வந்து பாலிசிஸ் நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன், எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாலிசி பஜாரில் முன்னாடி இது வராமல் இருந்தது, இப்போ பிளான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஆல் பிளான்ஸ்னு சொல்லிட்டேன், காம்ப்ரஹென்சிவும் இருக்குது, தேர்ட் பார்ட்டியும் இருக்குது. ஸோ ரெண்டு எல்லாமே லிஸ்ட் வந்து, அதே மாதிரி ஆட் ஆன்ஸும் நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிட்டேன். எனக்கு 24/7 நான் ரெகுலராக வண்டி ஓட்டுறதுனால எனக்கு 24/7 ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வேணும். அதெல்லாம் மற்றதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து பேய்டு, நான் டிரைவரும் வச்சு ஓட்டிகிட்ருக்கேன், இல்லை ஓனர் நானும் ஓட்டிகிட்ருக்கும்போது கவர் ஆகணும் அது. ஸோ மற்றபடி எனக்கு இது அடிஷ்னல் ஆட்ஆன்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ இதெல்லாம் போட்டு கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் எவ்வளோ வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அமௌண்ட் வந்துடும், கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஜென்ரலி நவி இன்சூரன்ஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ வந்து 5,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஆட் ஆன் கவர்ஸ் நிறையா வச்சுருக்கிறதுனால, பேசஞ்சர் கவர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால பேஸ்ட் ஆன் தேட் இங்கேயும் காமிக்குது. ஸோ அதே இன்சூரன்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ரீராம் இன்சூரன்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஜாஸ்தியாக இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து நான் ஆட் ஆன் கவர்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன், டிரைவர், பர்சனல் ஆக்டிவ், பேசஞ்சர் கவர். ஸோ மினிமமான தேவை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நான் பார்க்குறேன் இங்கே எது பெஸ்ட்டுன்ட்டுன்னு. ஸோ இதை வச்சு பார்த்தா எனக்கு வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தோன்றது வந்து ஸ்ரீராம் இன்சூரன்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் இன்சூரன்ஸ் வந்து 4,458 ருபீஸ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா 4,047 வருது. ஸோ செலக்ட் ஐடிவி நான் வந்து செலக்ட் பண்ணல, இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஐடிவி. ஸோ நான் இங்கே வந்து 1,20,000 போட்டுக்கிறேன். வண்டி எந்த டேமேஜ் ஆச்சுனாலும் 2,20,000 நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அது தகுந்தப்பில் திருப்பி அதை கேல்குலேட் பண்ணிட்டு இங்கே அப்டேட் பண்ணுது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணி இங்கே அப்டேட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ட்டட் பை இதில் தான். ஸோ கம்மியிலேருந்து ஜாஸ்தி விலைக்கு போகும் உங்களுக்கு. ஸோ எப்படி உங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். எந்த பெனிஃபிட்ஸ் இல்லை, நீங்கள் எந்த இன்சூரன்ஸ் வச்சுருந்தீங்க அதில் எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் இங்கே டைரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாங்க. ஸோ அது மாதிரி நான் ஃபைனலாக நான் சூஸ் பண்ணுறது வந்து இதுதான். எனக்கு வந்து ஸ்ரீராம் இன்சூரன்ஸ் ஓகேன்னு படுது, அதான் பெஸ்ட்டுன்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் இருக்குது, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வேண்டாம், இதில் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் கோட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளாக காமிக்குது. ஸோ 4,458 இங்கே எவ்வளோ காமிக்குது, 4,253. அதே பெய்டு கவர் ஓனர் எல்லாமே வருது நம்மளுக்கு, 2,20,000 ஐடி வேல்யூ. ஸோ நான் இதை போயிட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். இஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் பாலிசி வித் ஸ்ரீராம், நோ, இல்லை. என்னது வந்து ரிலையன்ஸ் ஜென்ரலோட இருந்தது. டிட் யூ மேக் எனி கிளைம், நோ. ஸோ எக்ஸிஸ்டிங் நோ கிளைம் போனஸ் அது இருக்கும் அதில் டாக்குமெண்ட்லேயே, 25% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ.
ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போய்டும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக இதோட உங்களுக்கு காமிச்சிடும், ஜிஎஸ்டியோட எவ்வளோன்னு காமிக்கும். ஸோ அதை போய் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் பாலிசி இன்சூரன்ஸ் என்னன்னு கேட்டால் ரிலையன்ஸ் தான் இருந்தது. ஸோ எது இருந்ததோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரிலையன்ஸு. ஸோ கார் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் போட்டாச்சு, தேர்ட் பார்ட்டி காம்ப்ரஹென்சிவ் எக்ஸிஸ்டிங் பாலிசி எஸ்ஸு, அண்ட் டிட் கார்ஸ் ஓனர்ஷிப் சேஞ்ச், நோ கார் ஓனர்ஷிப் நான் மாற்றலை, நோ சிஎன்ஜி எல்பிஜி கிட் இல்லை, கார் ஓன்டு பை அண்ட் இண்டிவிஜுவல் எஸ். நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் ஓன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பல்சரி ஓனர் டிரைவர் பேன்சிக்கு 15 lakhs ஃப்ரம் இருக்குது. ஸோ இதில் வந்து நீ வேறு ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங் நீங்கள் வந்து ஓனரும் டிரைவருக்கும் பர்சனல் ஆக்சிடென்ட் கவரேஜ் வேணும்னா இதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் வேண்டாம் எனக்கு வந்து கேட் போ அப்டேட்ஸ் ஆன் வாட்ஸ்அப்னு கேட்டாலும் வேண்டாம் எனக்கு. ஸோ ஏன்னா ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும், தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அன்செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் அக்ரி பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயிலில் வந்து உங்களுக்கு அந்த பாலிசி டாக்குமெண்ட் வந்துடும். நீங்கள் டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்து டைரெக்டாக காரில் வச்சுக்கலாம், வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஸோ பே செக்யூரிட்டி கொடுத்தா ரெகுலரான பேமெண்ட் ப்ராசஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும், அங்கே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து சிம்பிளான ப்ராசஸ், நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் நான். இது வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வர பேஜ் இது. ஸோ பேமெண்ட் பண்ணியாச்சு, நம்ம ஆன்லைன் பேமெண்ட் முடிச்சாச்சுங்க. ஸோ நான் ஆக்சுவலி ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட்க்கு பஜாஜ் அலையன்ஸில் போய் நான் வந்து பாலிசியை செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் பாலிசி ப்ரைஸ் வந்து எனக்கு 4965 rupees வந்தது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ நான் பே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தது வந்து இந்த கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ யார் ஓனர் ஃபுல் நேம் என்ன, கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்னது, அது இல்லாமல் நாமினி டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் டு ஸ்டெப் 2. ஸோ நான் வந்து இங்கே அட்ரஸ் என்டர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டெப் 2, சாரி ஃபுல் அட்ரஸ் கேட்குது. ஸோ ஃபுல் அட்ரஸ் இங்கே கொடுத்தாச்சு. ஃபுல் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸ்பைரிங் பாலிசி நம்பர் கேட்குது. ஸோ அது சொன்ன மாதிரி நம்ம எக்ஸ்பைரிங் பாலிசி நம்பரும் நம்மளுக்கு தேவைங்க. ஸோ நம்பரை கொடுத்துட்றேன் நான். அதே மாதிரி இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் வந்தது. ஸோ நோ, என்னோடய கார் ஃபினான்ஸ்டான்னு கேட்குறது, இல்லை லோன் எடுத்த காரை இல்லை. ஸோ இப்போ வந்து ஜென்ரேட் மை பாலிசி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பாலிசி டாக்குமெண்ட் இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து கார் இன்சூரன்ஸ் பாலிசி வந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பை. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸஸாக ஏதாச்சும் பர்சனல் ஆக்சிடென்ட் கவருக்கு ஏதாச்சும் வாங்கணும் கூட இப்போ கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். பட் அது தேவையில்லை, நான் இங்கே போய்ட்டு பாலிசி டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேங்க. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து பாலிசி டாக்குமெண்ட் PDFல வந்துடும், நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. டவுன்லோட் பண்ணி லோக்கலில் நான் வந்து சேர்த்துக்கிறேன், டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஸோ எப்போ வேணாலும் நான் பார்த்துக்கலாம் அது. ஸோ சிம்பிள் இதான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி ரினியூ பண்ணுறதுன்னு எல்லாமே நான் ஃபுல் ஒர்க்ஃப்ளோ சொல்லிவிட்டேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.